குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்ப பெறக்கோரி நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற தமிழ் தேச கட்சியினுடைய தலைவர் அன்புக்கிடிய தம்பி தமிழ்நயன் அவர்களே, இஸ்லாமிய சேவை சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்புக்கினிய தம்பி சாயுல் ஹமீத் அவர்களே, மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி முத்துப்பாண்டியன் அவர்களே, தமிழர் தாய கட்சியினுடைய நிறுவனர் என் அன்பு இளவல் செந்தில் மன்னர் அவர்களே, தமிழர் நல பேர் இயக்கத்தினுடைய தலைவர் என் தம்பி இயக்குனர் மு களஞ்சியம் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். தம்பி பாக்கியராஜன் அவர்கள் எனக்கு ஒரு செய்தியை முன்னகர்த்தியிருந்தார். பல தம்பிமார்கள் அதை எனக்கு பகிர்ந்திருந்தார்கள். அது எண்ணற்ற என் உடன் பிறந்தவர்கள் நீங்கள் வாசித்திருக்கக்கூடும். ஆனால் அந்த செய்தியை இன்றைய நாட்டின் நிலைமையில் அதை பதிவு செய்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காடுகள் சுருங்கிக் கொண்டே வந்தன. மரங்கள் எப்போதும் கோடாரிக்கே வாக்கு செலுத்திக் கொண்டிருந்தன. கோடாரி என்னுடைய காம்பும் என்னுடைய பிடியும் மரத்தால் ஆனதுதான், எனவே நானும் மரம்தான் என்று மரங்களை நம்ப வைக்கிற தந்திரத்தை கை கொண்டிருந்தது என்று துருக்கி பொறமொழியும் துருக்கி நாட்டு பொன்மொழியும். அதைத்தான் இன்றைய நிலையில் நாம் பிரித்து பார்க்க வேண்டியிருக்க. நபிகள் நாயகம் செல்லலா விலைக்கு செல்லும் போது ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்று. அது இந்த காலம் தான். அவரே இறுதி காலகட்டத்தில், அதாவது அழிவு காலகட்டத்தில், கொடுங்கோளான தலைவர்கள், தீய அமைச்சர்கள், துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் சட்ட மேதைகள் தோன்றுவார்கள். அவர்கள் காலத்தில் நீங்கள் வாழ நேர்ந்தால் அவர்களுக்கு வரி வசூலிப்பவராக, வரி கொடுப்பவராக இருந்து விடாதீர்கள். அது இந்த காலம் தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்த கருத்தை நாம் இங்கே மறுபடியும் பதிவு. இந்திய ஒன்றியத்தின் பிரதேசங்களில், அதாவது மாநிலங்களின் உரிமையை மதிக்காது, போற்றாது, வலிமை மிக்க நாடு என்று கருதி செயல்பட தொடங்கினால் உள்நாட்டு போரை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று பதிவு செய்திருக்கிறது. புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் RSS பற்றி கேட்கிற போது அவர்களை பற்றி சொல்வதற்கு பெரிதாக என்னிடத்தில் ஒன்றும் செய்தி இல்லை. ஆனால் ஒன்று தோன்றுகிறது, எதிர்காலத்தில் இந்தியாவின் சகோதரத்துவத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராகவர்கள் இருப்பார்கள் என்று மட்டும் தோன்றுகிறது என்று பதிவு. அதையே நான் உங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யறது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப இருந்தே நீங்க வேலையை செஞ்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இதை மற்றவர்கள் ஏற்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் அதை செய்யும். நாம உளமாற இதை எதிர்க்க. தமிழர்கள் நாம் மனிதநேயவாதிகள் அல்ல. தமிழர்கள் நாம் உயிர்ம நேயர்கள். அதை பல முறை நாம் படித்து உணர்ந்திருக்கிறோம். அதை எடுத்து பேசி மக்கள் முன்னாடி பதிவு செய்திருக்கிறோம். நுட்பமாக நீங்கள் பார்த்தீர்களானால் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று தமிழர் மறை கோரிக்காது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று கோரிக்கை. பதுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று கற்பித்திருக்கலாம் வள்ளுவ பெருமகனார். ஆனால் பதுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று அது ஈ எறும்பு ஆடு மாடு கோழி குஞ்சி எல்லாம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று சொல்லி சாதூர் பறவை பேதுரல் அஞ்சி மணி நா ஆர்த்தம் மாணவனை தேரன் என்று அகனான் ஒரு பாடல். காட்டுக்குள்ளே வேகமாக தேரை செலுத்திக் கொண்டு போகிற போது தேரை அலங்கரிக்க அதில் தொங்கவிடப்பட்டிருந்த மணிகள் சல்சலென்று சலங்கை ஒழிக்க சத்தத்தை எழுப்பு. அதில் பயணித்துக் கொண்டிருந்த தலைவன் காடுகளுக்குள் பயணிக்கும் போது தேரை நிறுத்து இந்த மணியின் நாவை அடக்கு என்கிறான். அவன் களிமண்ணை உருட்டி உருட்டி அந்த மணியின் மணிக்குள்ளே உள்ளே செலுத்தி மணி சத்தத்தை நிறுத்துகிறான். அதற்கு தலைவன் சொன்ன காரணம், பூக்களில் வண்டுகள் சிட்டுகள் தேன் ஒன்று இருந்து தேனை அருந்திக் கொண்டிருக்கும் அல்லது உண்டு கொண்டிருக்கும், இந்த சத்தத்தில் அது பயந்து ஓடிவிடப் போகிறது, அதனால் அதை நிறுத்து என்கிறார். இது தமிழ் தேசிய மக்கள் முன்னோர்களினுடைய, தமிழின முன்னோர்களுடைய மான் புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது என் அன்பு பிள்ளைகளின் அன்பு சொந்தங்களே. கொடையேழு வல்லர்களில் கொடை வல்லர்களில் ஆகச் சிறந்தவர்கள் யார்? அதுக்கு அப்துலகுமான் கூட இதை குறிப்பிட கொடை மடம் என்று ஒன்று அதை சொல்லுங்க. கொடை மடம், கொடையில் மடத்தனம் இருக்கா? இருக்கு. அயிர் கட்ட தினமா அவங்களுக்கு அமை இருக்கு. அது எப்படி? மயிலுக்கு யாராவது போர்வை போடுவானா? முல்லைக்கு யாராவது தேர் நிறுத்திட்டு போவானா? செயல் பைத்தியகர தினமா இருக்கு. ஆனால் அதில் மேலாங்கி நிற்பது எது என்பதை அறிவி சிறந்த என் பிள்ளைகள் ஆய்ந்து வாழ். வள்ளலில் சிறந்த வள்ளலியவன் கேட்டுக் கொடுப்பவன் கொடைதான். கேட்டு ஒருவன் கேட்டு பசிக்குது உணவடியுங்கள், நான் வறுமை இருக்கிறேன், அதை போக்க பணம் தாருங்கள் என்று கொடுப்பது கொடைதான். ஆனால் அது சிறந்த கொடை அல்ல. ஏனென்றால் கேட்கும் போது ஒருவன் தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். அவன் தன்மானத்தை இழந்து நீ கொடுக்கிற கொடை சிறந்த கொடையா? பிறகு கேட்காமலே கொடுப்பது கொடை, சிறந்த கொடை. ஆனால் அதுவும் சிறந்த கொடை அல்ல. அப்ப எது சிறந்தது? கேட்கும் திறமற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் ஆக சிறந்த கொடை. மயில் எனக்கு குளிரா இருக்குது, நடுக்கமா இருக்குது, போர்வையை போத்தி விடுங்கள் பேகன் என்று கேட்கல. ஆனால் செயல் அறிவின்மையாக இருக்குது, அறிவெட்டமா. முல்லை கொடி எனக்கு ஒரு தேரை விட்டுட்டு போ பாருன்னு கேட்கல. ஒரு குச்சி உண்டிட்டா போதும், அவன் போயிட்டு அரண்மனையிலிருந்து ஒரு சேவகன் அனுப்பி ஒரு பணியாளர் அனுப்பி அந்த இடத்துல ஒரு முல்லை கொடி ஆடிட்டு இருக்கு, அது ஒரு குச்சியை ஊண்டி விட்டு வரலாம், ஊண்டிட்டு வந்திருப்பான். ஆனால் பாரி யோசிக்கிறான், நாம் அரண்மனைக்கு சென்று ஒரு ஆளை அனுப்புவதற்கு இந்த கொடிக்கு ஒரு பாதிப்பு வந்து விட்டால் என்ன செய்யுது? அதனால் தான் பயணித்து வந்த தேரை நிறுத்தி விட்டு நடந்தே சென்றான். செயல் பைத்தியக்காரத்தனமானது, அறிவேட்டுத்தனமானது. ஆனால் வேலோக்கி
நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை மணிநிதி சோழன் வாழ்ந்தானா இல்லையா தெரிய, அது கதையா இருக்கட்டும். கதை மாட்டின் கண்ணுக்குட்டியை தேர்காலில் தேரில் சக்கரத்தில் சிக்க வைத்து கொண்டு விட்டான் தன் மகன். ஆராய்ச்சி மணி தொங்க விட்டான், தொங்க விட்டுவான். மணியின் வந்து நாவை பிடித்து கயிறை பிடித்து மாடு ஆக்கி மாட்டிருக்கும். ஏன்னா இன்றைக்கு தண்ணீருக்காக குழாயை அடித்து தண்ணியை பிடிக்குது பசுமாடு என்பதை நான் பார்க்கிற போது மணி அடித்திருக்கும். அப்போது ஆராய்ச்சி மணியின் மாடு முறையிடுது, அது பார்க்கிறான் தன் மகன் மாட்டின் கண்ணுக்குட்டியை கொண்டிருக்க. மாட்டிற்கு நீதி சொல்ல வேண்டும். ஒரு ஐந்தறிவு உயிர் அது வேதனைப்படுகிறது என்று பெற்ற மகனை அதே தேர் சக்கரத்தில் ஏற்றி கொலை செய்தான். அப்படின்னா என்ன பைத்தியக்காரத்தை நம்ம பைத்தியக்காரப்பைய இன்னைக்கு மனுஷனே கொண்டு போற அப்போடாந்து போறான், லட்சக்கணக்கான மக்களை கொண்டு அதெல்லாம் விடுப்ப முடிஞ்சு வச்சுக்கிறான். ஆனால் மேலாங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உரிமை நீ அதன் வெளிப்பாடுதான் என் அன்பு சொந்தங்களே. நான் பிறந்த மண்ணிலே முகவை மாவட்டத்திலே ராமநாதபுரத்திலே பிறந்த கனியன் பூங்குன்றம் யாது ஊரே யாவரு கேடீர் என்று வாடி பேரன்பு கொண்டு இந்த உலகத்தை ஆரத்தறிவு நேசித்து நின்றவர்கள் தமிழர்கள். எந்த பாவலனும் எந்த புலவனும் எந்த சிந்தனையாளனும் உலக உலக என்று சிந்தித்து பாடியது தமிழில முன்னோர்கள் தான். வள்ளுவனில் இருந்து கம்பனில் இருந்து கபிலனில் இருந்து இளங்கோவில் இருந்து எல்லாரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற குடிகள் தமிழ் குடிகள் மட்டும்தான். அதனால் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கைவழி என்று சொல்வதற்கான அத்தனை தகுதியும் உரிமையும் பெற்றிருக்கிற மக்கள் நாங்கள் உலக பொதுமைக்கு போராட வந்தவர்கள். அப்படித்தான் ரோஹிங்கிய மக்களுக்கு, அப்படித்தான் ஈராக்கிலே சட்ட மக்கள், அப்படித்தான் நாங்கள் போராடி, அப்படித்தான் சோமாலியா மக்களின் வறுமைக்கு பசிக்கு நாங்கள் துடித்தோம். அந்த அடிப்படையில் வாழும் உரிமை என் தாய் நிலத்தில் எவருக்கும் உண்டு, வாழும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்கிற தத்துவம் வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அவசியம். மாநில தன்னாட்சி பேசினார்கள், மாநில சுயாட்சி பேசினார்கள். மாநில தன்னாட்சியில் அந்த மாநில மக்களின் உரிமையில் அந்த நிலத்தில் வாழ்கிற இனத்தின் மகன் அவனே அந்த நிலத்தை ஆள்கிற உரிமைதான் முதன்மையான உரிமை. அந்த உரிமை இல்லாது மாநில தன்னாட்சி சுயாட்சி பேசுவதற்கு வேட்டி யாரும் வரலாம், யாரும் வாழலாம். இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான புலம்பல் உலகத்தில் இருக்கு. யாரு வரலாம், யாரும் வரலாம், என் மண்ணில பேசுறேன், யாரும் வரலாம், யாரும் குடியிருக்கலாம், இந்தியாவில பேசிட்டு போ பேசு. அதுக்கு வாய் வலிக்குது, இதுக்கு வாய் இனிக்குதா? அப்ப என்ன தோணும், என்ன தோணும்? சிஏபிங்கிறது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், குடியுரிமை சட்டம் கொண்டு வர யாரு? இங்க பேசினவரோட தம்பி 5000 ஆண்டு 3000 ஆண்டு தான் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் பதிவு செய்த இந்த நாட்டுக்குள் வர்ணாசிரம தர்ம கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்று கற்பிக்கிற இந்த பேதமை 3000 ஆண்டுகளாக ஆரியர்கள் வருகைக்கு பிறகு எந்த பதிவு செய்த அப்படின்னா உருவாக்கப்படுதுன்ற. இங்க தம்பி செந்தில் பேசினா பாருங்க, என் தம்பி செந்தில் மல்ல, நீ மாற்றுக் கொள்கையை வகுத்துக்கணும், உன்னுடைய மெய்யல் கோட்பாட்டை நீ மீட்டு வாக்கம் செய்யணும், நல்லா கவனிச்சுக்கணும். நீ இந்துனா நீ நம்பினீன்னா என்ன பண்றது? நாம் இந்துக்கள் அல்ல, ஈழ தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலையா? பௌத்தன் கோச்சுக்கோ, புத்திஸ்டால் இந்து, அவனுக்கு புத்தனை இந்து. தம்பி கலைஞர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தன்மையப்படுத்த பழகினவன் புத்தன், அந்த தத்துவத்துக்கு எதிரானவன், கடவுள் இல்லைன்னு பேசுன முதல் சிந்தனையாளவன் பாருங்க. அது சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ பிளாட் ரொம்ப முன்னாடி வந்தான். அவன் மனித குலத்தில் பேதமை இருக்கக்கூடாதுன்னு பேசுனான். அந்த புத்தனை இந்துவாக்கி நம்ம சிவன் முருகனை எப்படி இந்து வாக்குனார்களோ, கடைசிக்கு நம்ம கையால் ஆகாத பய மக்கள்னால திருவள்ளுவரும் இந்து வைச்சேன். நாம கிட்ட ஆச்சரியம் இருந்தா எவனாலும் ஒருத்தன் சொல்லுவானா? இந்த பேசித்தான் ஜெயிக்க முடியுமா, இல்ல மோதித்தான் ஜெயிக்க முடியுமா? கயிறு நிலையும் அதிகாரமற்ற எளிய மக்களா இருக்கனால ஆள் ஆள் காடு சொல்லலாம். இல்ல எங்க ஊர்ல பல்லவன் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நரிக்கு இடம் கொடுத்தோம்னா அது கிடைக்கு ரெண்டு ஆடு கேட்டு மப்பு அப்படின்னு. இப்ப இடம் கொடுத்ததால உங்க பிரச்சனை, நீ குடிய நீ இடமற்றவன ஆக்கப்படுற. இந்த நாட்டின் பூர்வீக குடிகளை வந்தவர்கள் இந்த குடியுரிமை சான்றிதழை காட்டுங்கிறான். இதாண்டா உலக பெரு வேடிக்கை, உலக பெரு வேடிக்கை. இந்த மருவா மைத்திரான ஒரு மனுஷி கேட்கிறான், மானம் உள்ளது தற்கொலை மீச்சு ஆகலாம். அந்த அம்மா கேட்டு பல ஆண்டுகளாக 50-100 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள் குடியுரிமை ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் நீங்கள் படித்து பட்டம் பெற்றதற்கான சான்றிதழை காட்ட மட்டும் நமக்கு ஒரு அரசாங்கம் அமைச்சிருக்கு பாருங்க, உலக வரலாற்றுல எந்த இனத்துக்கு ஒரு அரசாங்கம் அமைய.
எந்த அரசமே வரலாற்று பெரும்பிழை தமிழக அரசு தொடர்ச்சியாக செய்து எதற்குத்தான் அதிகாரம், எதற்குத்தான் ஆட்சி, இது ஏன் எதிர்க்கல, எதிர்த்து வாக்கு செலுத்தினால் இந்த மசோதாவை அங்கு நிறைவேற்றியிருக்காது தடுத்திருக்கலாம், தடுத்திருக்கலாம். மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது, மிகப்பெரிய வரலாற்று பெருந்தவரை தமிழக அரசு அதிமுக கட்சி செஞ்சு பெரிதும் மதிக்கிறேன் ஐயா ராமதாஸ் அவர்கள். திமுகவோட கூட்டணி இருக்கும் போதும் அதிமுகவோட கூட்டணி இருக்கும் போதும் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கட்சிக்காரர் அவர் ஆட்சிக்காரர்கள் செய்கிற அநீதியை விளையை சுட்டிக்காட்டி அறிக்கை விட்டு போராடியவர் அவரே சொல்ற கூட்டணிகளும் ஒரு தர்மம்லாம் ஒண்ணு இல்லைன்னு பதிவு செய்தவர். ஆனால் இந்த கூட்டணி தர்மத்திற்காக இதை இயக்குறவங்க எந்த தர்மத்தை காப்பாற்ற கூட்டணிக்கு போனீர்கள் ஐயா? நீங்கள் இப்படி பதிவு செய்வீர்கள் என்று ஒரு நாளும் நான் எதிர்பார்க்கல. நினைச்சு பார்த்து செய்தியை பார்த்தோன்னு ஐயா அப்படி பேசியிருக்காருன்னு செய்தி வந்தோம் சும்மா யாரோ பரப்பி விடுறாங்கன்னு தான் நினைச்சேன். மறுபடியும் காணொலியை பார்த்தோன்னு அதிர்ந்துச்சு. அவ்வளவு சமரசம் செய்ய வேண்டிய தேவை என்ன வருது? என்ன வருது? நீங்க ஹிட்லர் நியூரம்பர்க்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரோம். அப்ப கொண்டு வரும்போது இந்த சட்டத்தால யூதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், யூதர்களை தவிர யாருக்கும் பாதிப்பு இல்லை. அதையே அமித்ஷா சொல்றாரு, இந்த சிஏபி அல்ல இந்த குடியுரிமை சட்டத்திற்கனால இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. யாருக்கு பாதிப்புங்கிறது நல்லா தெரியுது. நீங்க சொன்னவங்க தானே, 50 நாள் பொறுத்துக்கிறீங்க, பணம் செல்லாதுன்னு சொல்லிட்டு 50 நாள் பொறுத்துக்கிறீங்க, எல்லாரையும் சொர்க்கத்தை வண்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனா செத்து பல பேர் காணா சொர்க்கத்துக்கு போனாடி இவர்கள் யாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போறதா இல்ல. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்த வங்கி கணக்கிலே 15 லட்சம் போடுறவன நம்மால் பல்ல இடிச்சு ஓட்ட போட்டு கடைசி அப்பத்தா தூருக்கு போயில இருந்து சிறுவாட்டு காசு தீ போயிட்டாங்க. ஜிஎஸ்டி எல்லாமே போய் எல்லாமே தவறான முடிவு. இது இஸ்லாமியர்களுக்கு எங்கள் இன உறவுகள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானதை நாங்க பாக்கல, மனித குலத்திற்கு எதிரானது, இது இந்திய ஒருமைப்பாட்டிற்கு இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. நினைக்கிறாங்கன்னா ஒன்றுபட்ட இந்தியா, அதில் இந்து மதம், இந்து இந்தியா அது கொண்டு வரணும்னு நினைக்கிறது. யாராரு குடியுரிமை உங்ககிட்ட வந்து கேட்பா, நீங்கள் இந்த நிலத்தின் குடிகளா? அது சான்றுகள் என் தம்பி கலைஞர் சொன்ன மாதிரி எனக்கு நிலமே இல்ல, பட்டாவே இல்ல. அப்ப நான் எதை காட்டுறது? எனக்கு நீதானா கொடுத்த ரேசன் கார்டு, நீதானா கொடுத்த ஆதார் அட்டை, அதெல்லாம் பத்தாது. எப்படி இருக்கு இப்ப இந்த ஆதார் அட்டை தான் நாட்டின் அடையாளம். நாங்க எல்லாரும் ஓடி ஓடி எடுத்துக்கிட்டு இருந்தா அதுல குஷ்டரோகி எடுத்து சொன்னா, குஷ்டரோகி கண்ணு சுருங்கிச்சு, கண்ணு வெளியே காட்ட முடியல, அவர் கையில வைக்க முடியல, கை மடங்கிச்சு, அதனால மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா அவனுக்கு ஊக்கத்தொகை. அது நின்று ஏன்னா ஆதார் எங்களுக்கு எல்லாம் புஷ்டம் வந்து சாகலாம். நீ பாத்து இல்லையா போடுங்க. ஜிஎஸ்டி ஒரு வரியை போட்டாங்க, காது கேட்காத நம் பிள்ளைகள், காது கேட்க திறனற்றவர்கள், செவித்திறன் கருவி இருக்கல கேட்கும் திறன் கருவிக்கு வரிப்பட்டார், கண்ணு தெரியாத நம் பிள்ளைகள் எழுதி படிக்கிற தாள் இருக்கல தாளுக்கு வரிப்பட்டார், மாற்றுத்திறனாளிகள் நம் பிள்ளைகள் பயணிக்கிற சர்க்கரை வண்டிக்கு வரிப்பட்டார். இது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி அல்ல. என் பிள்ளைகள் வழங்கின சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறு. ஐயா இறை என்று எழுதுகிறார், ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அதுதான் காமராஜ், அதுதான் அது சர்வாதிகாரம், இது கொடுங்கோன்மை. அது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு. கொடுங்கோன்மை என்ன சொல்றாங்க அதுல, இப்ப என்ஆர்சி வந்துச்சுங்களா, நீங்க பதிவு செய்ய வரும்போது என்னை பிடிக்காது, என்னை எளிதா குடியிருப்பி நாட்டு குடியிருப்பே அச்சவன் ஆக்கிடுவான். நான் எங்க அப்பா வச்சுக்க சொத்து பத்திரம் அது இது எல்லாத்தையும் போடுவேன், இதெல்லாம் போலி சான்றிதழ்னு சொல்லிட்டு சீமான குடியுரிமை இல்லை கொடுத்துட்டு பாஸ்போர்ட் கொடுத்துட்டு ஓடி போயிருந்தா நானும் சொல்றேன், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா ராஜா, கைலாசுன்னு ஒரு நாடு உருவாயிருச்சு. அவர்கள் எங்க அதிபர் நித்யானந்தா அவரு கைலாசில் ஒரு நாட்கள் வாங்கிட்டாரு. அவர்கள் ஒரு பிரச்சனை வயிற்றுக்கார பயிர்கிட்ட சிக்கிக்கிட்டு பாடிக்கிட்டாங்க. முன்னாடி எல்லாம் கோபமா அவருக்கு வந்துச்சு, எனக்கு வந்த 2 ஆண்டுகளா அவனும் சிரிப்பிட்டான். சிரித்தவைகளை என்ன பண்றது? ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்து நிதியமைச்சர், எங்க வெங்காய விலை ஏறிச்சேன், எனக்கு அதை பத்தி காலையில் நான் வெங்காயம் வெலை போட்டு சாப்பிடுவேன், என்ன ரெஸ்பான்ஸ், எவ்வளவு பொறுப்பு. அப்படி நாங்க தண்ணி மாட்டுக்கறி கூட தான் சாப்பிடுறது இல்லை, அதனால நாங்க சாப்பிடுறது நீங்க ரொம்ப கவலைப்படுகிறீங்களா? இன்னொரு அமைச்சர், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கவர்னர் சபை இருந்துச்சா, ஏன் பேசுகிறீங்க, பாருங்க எவ்வளவு டிராபிக் ஜாம், எல்லாருமே அறிவாரிகள், எல்லாமே தாமஸ் ஆலை வெடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பெல், வாட்ச்மேன், எல்லாம் சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிட்ட பங்காளி வடிவர் சொன்னதான் நல்லா வாங்கிட்டா. அது சரியான ஆள்னா வாக்கு எந்திரத்தை விட்டுட்டு தேர்தல் சந்திக்கலாம். இவிஎம்ங்கிற எந்திரத்தை தூக்கி போடு, நில்லு மோதிப்பாரு.
குடியுரிமை அற்றவர்களாக வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் ஆக்கிரும். முதல்ல ஊடகவியலாளர் சந்திப்பு கூட சொன்ன தம்பிக்கு காட்சி கூட பதிவு வந்தாலும் நம்ம வந்து குடும்ப அட்டை வச்சுதான் வாக்களித்துட்டு இருந்தோம் அல்லது கல்வி சான்றிதழ் காட்டணும். ஆனா டி என் சேசன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக வரும்போது அவர் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வந்தார். அப்ப வாக்கு செலுத்துற உரிமை உனக்கு உண்டு இல்லைங்கிற கட்டுப்படுத்துற அதிகாரத்தை தன்னகப்படுத்திச்சு. நீங்க அங்க வாசல் வரைக்கும் போவீங்க, வெளியில இருக்கிற அந்த சீட்ல உங்களுக்கு அந்த தாள்ல உங்களுக்கான வாக்கு செலுத்துற உரிமை பதிவு செய்யப்பட்டு உங்க பேர் உள்ள போனீங்கன்னா இல்லை நடந்து சார்க்கேன்னு நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு 69 பேருக்கு தூக்கிடுவாங்க. அப்படிதான் நீங்க கன்னியாகுமரியில இந்த அரசியல் நுட்பமா பாருங்க, அது 7-8 கிராமங்கள் முழுக்க பாதிக்கப்பட்டு போகி போயிடல. போன நம்ம உறவுகள் திரும்பி வரல, நம்ம மீனவ சொந்தங்கள் வரல, இறந்துட்டாங்க. அதை காப்பாத்த எந்த முயற்சியும் எடுக்கல. இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் அவ்வளவு கிறிஸ்தவ மீனவ கிராமங்கள் அந்த வாக்கு எனக்கு இல்லை அப்படிப்பட்டான். தேர்தல் வருது, 40,000 பேருக்கு ஓட்டு உரிமை இல்லைங்க, மக்கள் போராடினாங்க கேட்க காது இல்லைங்க. ஏன் அதிகாரம் என்பது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிற, அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது அதுதான் அதிகாரம். அதற்கு எப்போதும் காதுகள் கிடையாது, கண்ணுண்டு கண்ணீரே வராது, அகன்ற வாயும் நீள கால்களும் தான் உண்டு அதிகாரத்தில். உன்னை ஓங்கி மிதிக்கும், அது மிதிச்சது சரிதான் என்று அந்த வாயை பெரிய வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தி தான் அதிகாரம் கண்டுகொள்ளல. இப்ப நம்ம போராடுறோம் கேட்டு வர அமித்ஷா சீக்கிரம் வர நம்முடைய வீரப்பாட்டியார வேலநாச்சியார ஐதரணி படை உதவி கொடுத்து தன் மகன் 19 மகன் திப்பு சுல்தான வீரங்கி படைக்கு தளபதி ஆக்கி நம் வீர மாதா வேலு நாச்சியார் கூட நின்று நீ போராடு போரிடு என்று பதிவுன வார்த்தை நம் வீர மாதா வேலு நாச்சியார்மா ஐதரணி. அதே மாதிரிதான் இந்திய நிலத்துல நாம பாக்குறோம் அந்த வேலநாச்சியாரின் பேரனும் பேத்தியனும் பாக்குறோம் ஒரு வீர மாதாவ மம்தா பானர்ஜி அவள தலைவர் இருந்தா இந்த பிஜேபி மறுபடியும் ஆட்சி வரவிடாம தடுத்திருக்க முடியும். மாநில கட்சிகள் வலிமையாக இருந்த கட்சிகள் ஒன்றிணைந்து அதற்காக வேணா ஆரம்பிச்சு சந்திரசேகர ராவ், சந்திரபாபு நாயுடு, லல்லு பிரசாத், முலாயம், மம்தா எல்லாரும் வேலை செய்தார்கள். அதை கெடுத்து நாசமாக்கியவர் மதிப்பிற்குரிய ஐயா மு க ஸ்டாலின். வட இந்தியர் யாருமே காங்கிரஸ் கட்சியே ராகுல பிரதமராக தயாரல்ல, வட இந்தியர்கள் முழுக்க மோடிக்கு போட்டியாளராக ராகுல ஏற்க தயாரல்ல, பார்க்க தயாரல்ல. உங்க அப்பா சிலைதற்கு வந்ததுல சும்மா உட்கார்ந்து பயிரை பார்த்து நீங்கள் தான் இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளர் அந்த அந்த கூட்டு அந்த அப்படி சேர்ப்பு இருந்துச்சு பாருங்க, மம்தா, லல்லு பிரசாத், முலையம், சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர் எல்லாம் ஏன்னா ஆந்திராவில் அடிச்சிருப்பாரு, அங்க அடிச்சிருப்பா, அங்க அடிச்சிருப்பா, மம்தா அடிச்சிருப்பா, எல்லாம் தொலைச்சிட்டு நாடிட்டு ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை கேட்டு போராடுது. எங்களை குடியேற்றவர்களாக ஆக்கியதே நீங்கள் தான். மறுக்கையிலுமா என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்திய பெருந்தேசம் மட்டும் என் விடுதலை போராட்டத்தை தடையிடவில்லை என்றால் விடுதலை பெற்ற தமிழ் தேசிய குடியரசின் பிள்ளைகளாக நாங்கள் மாறி நீங்க சொல்கிறீர்களே அமைச்சர் வருமகனே சட்டம் மீறி குடியேறியர்கள் நாங்கள் என்று. அப்ப எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ராஜீவ் ஜெயத்தின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டீர்கள்? யாரும் இல்லாமல் எமக்காக நீங்கள் எப்படி கையெழுத்திட முடியும்? 13வது சட்ட திருத்தத்தை கேட்டது நாங்களா இல்ல திணித்தது நீங்களா? யாரு கேட்டது? நீங்களா கையெழுத்திட்டு திணித்தீர்கள்? வாங்க மறுத்தோம். தாண்மையில் அகன்மையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்க அண்ணனை சிறைப்படுத்தியது எந்த சட்டத்தில் உட்பட்டு பதில் உண்டா? யார் சொல்வது? காங்கிரஸ் கட்சி பெருமக்களா இல்லது நாட்டின் முதலமைச்சர் நரேந்திர மோடியா அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா? யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? என்ன சட்டத்திற்கு உட்பட்டு இந்த நாடு என் நாட்டிற்கு ராணுவத்தை அனுப்பி அழித்தது, 20,000 மக்களை கொண்டு குறித்தது எந்த சட்டத்திற்கு உட்பட்டு? அமைதிப்படை என்ற ஒரு அநியாய படையை, பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்ற பீப்புள் கில்லிங் போர்ஸை அனுப்பியது யார்? அது எந்த சட்டம்? யார் பதில் சொல்ல போறது? யார் எங்களை கொன்று நாடற்றவர்களாக வீடற்றவர்களாக ஓட வைத்தது நீங்கள்? எனக்கு குடியுரிமையிலிருந்து பாதுகாப்பாக வாழ்ந்து வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய தேசத்திற்கு உண்டு. என்ன இதே வாஜ்பாய் அரசு ஆனையிறவை அண்ணன் அடிச்சு பிடிக்கும்போது பாருங்க எப்படி நடந்துட்டு, 40,000 ராணுவ வீரர்களை சிங்கள ராணுவர்களை சுத்தி வளைச்சு நிறுத்திட்டு சுத்தி வளைச்சு நினைச்சிருந்தா 40,000 பேரையா அங்கேயே கொண்டு புதைச்சிருப்பாரு. என்ன ஆயிருக்கும்? சிங்கள ராணுவம் கட்டுடைஞ்சு செதறி ஓடி 40,000 வீரர்கள் கொல்லப்பட்டா எவை ராணுவத்துக்கு வருவான்? உடனே இந்திய அரசு அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அரசு தலையிட்டு அவர்களை காப்பாத்தி இருக்கேன் அண்ணன் கருணையோட ஆயுதங்களை போட்டு ஓடுங்க அன்றைக்கு. இல்லைன்னா அதை கொண்டு முடிச்சிருந்தானா அடுத்த பாய்ச்சல் யார் கோட்டை எனக்கு போயிருப்பாரு? 40,000 பல்கலைக்கழக மாணவர்கள் படிச்சிட்டு இருந்தான் குடியில் இயக்கத்துக்குள்ள சேர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தா யாழ் கோட்டையை அடிச்சு பிடிச்சிருந்தா 40,000 ஊரர்கள் உள்ள வந்திருப்பான், 40,000 சிங்களர்கள் செத்திருப்பான், மொத்த இறங்கி அடிச்சு பிடிச்சு தமிழர் தாயகமா மாத்திருப்பாங்க என்றாலே. இதே இந்திய அரசு, இதே வாஜ்பாய் அரசு, இதே பிஜேபி அரசு மறுக்க முடியுமா? இருந்து கேட்டா அங்க சிவில் வார் தான் நடந்தது, அங்க மதவாறு மதத்துக்கு மதம் இங்கடா சண்டை நடக்கும் பைத்திய கடப்பை மதம் இருக்கு. அப்படி பார்த்தா நாங்க இந்துக்கள் இல்ல, நாங்க இல்ல உண்மையை ஒத்துக்கிற நாங்க இல்ல. தம்பி எழுதிருந்தான்ல அண்ணே எப்பனே நாங்க இந்து எப்பனே நம்ம சூத்திரேன் பாவர் மசி இடிக்கிற வரை நம்ம இந்து இடிச்ச பிறகு சூத்திரேன்.
சொல்லியது. ஓட்டுக்காக சந்திக்கிறது நாம எல்லாம் யார் இந்து இந்த நாடு வெள்ளக்கரம் போட்ட பிச்சை, இந்த மதம் வெள்ளக்கரம் போட்ட பிச்சை, இதை கெட்டியா பிடிச்சிட்டு ஆடிட்டு இந்து தர்மம் என்பது இந்து மதம் வந்து என்ன தர்மம் என்ன தர்மம் உயிர்களை கொள்வது பாவம் என்று போய்த்தான் புத்தன். அவனுடைய பூமி பூமியாது புல்லு பூண்டுக்கும் ஈ எறும்புக்கும் துன்பம் தரக்கூடாதுன்னு சொன்னா. மகாவீரரை வணங்குறவன் இன்னும் தாயை கூட்டி நடந்தவன் எறும்பு மிதிச்சிருவோம் அவ்வளவு மகாவீரரின் மன்னடா இது. ஓ மன்னாடா ஓ மன்னா உலகத்திற்கு அகிம்சை போதித்த அண்ணல் காந்தியடிகளின் தேசம் அது உலகத்துக்கு கற்பிக்கிறது சார். இந்த பூமியில் பிறந்த ஒருவனை ஒரு மனிதனை ஒரு உயிரை உனக்கு வாழ்வதற்கு இடமில்லை என்று சொல்வது போல ஒரு கொடுமை ஏதாவது உண்டா ஏதாவது உண்டா சொல்லு. ஆனால் இது தர்மம் பேசும் எல்லாம் பேசும் கொடுமை. ஓரம் நடத்தி காசு கொடுத்து சிங்களனுக்கு கூட நின்று எங்களுக்கு ஒண்ணு குறிச்சு நாடற்றவளாக்கி ஏதிலிகளாக நாட அண்டி ஒண்டி எல்லா நாடுகளும் நிக்கிறது. எனக்கு சம்பந்தம் இல்லாத நாடு ஆஸ்திரேலியா எனக்கு அடைக்கலந்து. எனக்கு என்ன சம்பந்தம் இல்லாத கனடா என்னை யாரோ தழுவிக்கொள் கட்டி அணைத்துக்கொள். ஐரோப்பிய நாடுகள்ல பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் நார்வே ஸ்வீடன் எல்லா நாடும் எங்களுக்கு நாங்கள் ஏதிரிகளாக வந்து ஏற்றுக்கொண்டு நாளை இந்த ஆண்டுகளை கடந்த ஒரு குடியர் மீது தன் சொந்த தாயக பிள்ளைகளாக எங்களை தழுவிக்கொள். ஆனால் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள் இது ஓ நாடா சீமான் என்ன தனியா ஒரு கொடி வைத்துக் கொள்கிறாய். இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நாங்கள் கோட்டை கட்டி கொடி வைத்த ஆண்ட கூட்டம் எனக்கு வந்து கொடி வச்சுக்கிறார். நல்லா கவனிச்சுக்கணும். நாங்கள் இங்குதான் இருந்தோம், இந்த மதங்கள் தான் எங்களிடத்தில் வந்தது. ஆனால் நீங்க இங்க இருக்கவில்லை, நீங்களே இங்கு வந்தீர்கள். நீ எங்ககிட்ட வந்து மதத்தை பார்த்து பேசாத. பௌவா மைத்திரி சொல்றாங்க இல்ல என்ன சொல்றாங்க, அரசுக்கும் மதத்திற்கும் வேறுபாடே இல்லைங்கிறாங்க. மதம் தான் அரசாடுகிறது. அங்க போய் மனிதம் இருக்கும், அங்க போய் மனிதம் இருக்கும். ஒரு மனிதனை நீங்க மதனாதான் பார்ப்பீர்களா? அப்படித்தான் சிறுபான்மை பார்ப்பியா? அப்படித்தான் பெரும்பான்மை பார்ப்பியா? இது அறிவுகட்டதனம். உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு நிலை இது. அப்படி இல்ல, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்ததற்கு காரணம் மதம். ஓர் இறையை ஏற்று நவி மொழியை ஏற்று அதன் வழி நடந்து போற மார்க்கத்தை ஏற்று போன இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று போன ஒரு மதம் அது. அது காரணம் பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிந்ததற்கு காரணம் என்ன? மொழி இனம். அதான் உண்மை, சரித்திர சான்று, வரலாற்று ஆவணம். ஐரோப்பிய நாடு முழுக்க கிறிஸ்தவர்கள் சார். பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மன், ஸ்வீடன், நீஸ்ட் ஆகிய எல்லாம் அங்க போய் பார்த்து எல்லாரும் கிறிஸ்தவம் தான். ஏத்தனை நாடு எதனால? மொழி இனம். டென்மார்க் வேற மொழி, ஜெர்மன் வேற மொழி, பிரான்ஸ் வேற, பிரெஞ்சு அவங்க மொழி வேற. அதனால மொழிதான், மொழி இனமாகத்தான் அவர்கள் நிலத்தை வரையறுத்துக் கொண்டு தேசிய நாங்களாக பிரிந்து தேசம் பெற்று வாழ்ந்தார். ஒரே மதத்தை வச்சு இணைச்சிருந்த எங்கிட்ட மதத்தை வச்சு எனக்கு மராட்டி எனக்கு பொண்ணு கொடுப்பானடா, மராட்டி எனக்கு வியாபாரம் பண்ண விடுவானடா, மராட்டி மந்திரி சபையில தமிழனா இந்து எனக்கு மந்திரி பதவி கொடுப்பானா, என்ன சேட்ட என்ன சேட்ட. இந்தியாவை பிரிக்கும் போது சாதிக்கு தனி மாநிலம், மதத்திற்கு தனி மாநிலம் என்று பிரிக்கல ராஜா. மொழி இனமாகத்தான் தேசிய இனங்கள் பிரிந்து மாநிலம். அது குறிப்பா இருக்கு இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இருந்து வருகிற இஸ்லாமியர்கள் குடியுரிமை வச்சுக்க. நீ ஒரு ரெண்டு கிரவுண்ட் இடம் வச்சிருக்கா, உலகம் போல கிறிஸ்தவ இஸ்லாமிய தான். அதே மாதிரி அமெரிக்கா சொல்றது, எப்பா இங்க இருக்கிற இந்து எல்லாம் கிளம்புப்பா குடியுரிமை ஏற்றப்பா கிளம்பு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா சொல்லுது, அதே மாதிரி பிரான்ஸ் சொல்லுது, அதே மாதிரி ஜெர்மன் சொல்லுது, அதே மாதிரி ஸ்வீடன் சொல்லுது, அதே மாதிரி நார்வே சொல்லுது, அதே மாதிரி டென்மார்க் சொல்லுது, கனடா சொல்லுது, எல்லா நாடும் சொல்லிடுச்சு கிளம்புப்பாரு. அதை அங்க பாத்துருக்க வேலை நீங்க கொடுப்பாங்க, வேலை வச்சிருக்கேன் வக்கு இருக்கா உனக்கு உன்ட்ட இல்லைன்னு அங்க போய் நிம்மதியா வாழ்ந்துருக்கேன். சனியம் பிடிச்ச அந்த நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியா திருப்பி அனுப்பி ஆசைப்பட்டா ஒரே மாதிரி ஒருத்தருக்கேன் அங்க ட்ரம்ப்னு ஒருத்திருக்கேன் அதை அங்க அனுப்பிட்டாங்கன்னா அவன் வாழ்ற வசதியான வாழ்க்கையை கொடுத்து அவங்க துப்பு இருக்கா, அவன் வாங்குற சம்பளத்தை வச்சிருக்கியா, நீ என்ன பண்ணுவ பக்கோடா வச்சிருப்ப, அவன் பக்கோடா வைப்பா உனக்கு டீயா வர நல்லா உள்ள பக்கோடா ஒண்ணு. எவ்வளவோ அந்த சிந்தனை, அறிவியல் சிந்தனை, தொழில் வளர்ச்சி, கேவலம் வெங்காயம். வெங்காயத்தை சொந்த குடிகளுக்கு விளை வச்சு கொடுக்க முடியாது நல்ல வெங்காயத்தை, வெங்காயங்களால முடியும். விவசாயி 7 ரூபாய்க்கு விற்கிறான் கிலோ, அது வாங்கிட்டு போய் 200 ரூபாய்க்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு முரண்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒரு செய்தி போட்டிருக்காங்க தம்பி, அது ஆதாரப்பூர்வமா, வெங்காயம் ஒருத்தர் கோடி சொல்றாரு வீடு கிட்டாரு பார்த்து கார் வாங்கிட்டு வீடு கட்டிருக்காரு 2 கோடி கேட்டு வெங்காயம். நாம விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்தோம், அதெல்லாம் சாத்தியம் இல்லை. மரத்துல கட்டி வச்சு வெங்காயத்தை அடிச்சு கண்ண நல்லா நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ஈழ தமிழர்களுக்கு பாதிப்பு என்று இதை நாங்க போராடுறோம். என் மக்களுக்கு குடியுரிமை நீ என்ன தருது? அதிகபட்சம் 10 ஆண்டு 5 ஆண்டு 10 ஆண்டு அதிகாலம் எனக்கு வந்துச்சுன்னா
130,000 பேர் மக்கள் கணக்கெடுப்ப குடியுரிமை விழா. இது தமிழ் தேசிய குடியரசு ராஜா. ஏற்கனவே படைகளை கொடுத்துருக்கேன். எல்லா பிள்ளைகளையும் போல என் பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் சேர்த்து படிக்க வைப்போம், அவர்களுக்கு அரசு பணியில வேலை கொடுப்போம். நீ அங்கிருந்து கத்திக்கிட்டுப்பா, ஐயோ 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 பத்திரிக்கிறாங்க இவருக்கு, இதற்குத்தான் இவர்களை வர வேண்டாம் என்று சொன்னோம். இவர் பிரியவாணிவாதி, இவர் செப்பரேட்டிஸ்ட், இவர் ஒரு தீவிரவாதி, நாம இந்திய நாட்டை துண்டாட வந்தார். நம்ம போயிட்டு இருப்பேன், என் உள்ளுக்குள்ள பஞ்சு வச்சிருக்கோம் எனக்கு தெரியாது. நம்ம போயிட்டே இருப்பேன். அதை போயிட்டு அப்ப கேட்கும் போது இந்த நாடு இந்தியாவில் தான் இருக்கிறதா சந்தேகமா இருக்கிறது. நாம இந்த நாடு இந்தியாவில் தான் இருந்ததா எனக்கு சந்தேகமா இருக்குது. நீ என்ன கொடுத்துருக்க, எனக்கு என்ன கொடுத்துருக்க, என்ன கொடுத்துருக்க? நீ ஜிஎஸ்டி எடுத்துட்டு போனதுல எனக்கு எத்தனை 1000 கொடுத்துருக்க? 100 திருப்பி கொடுத்துருக்கியா? ஜிஎஸ்டியில கொடுத்து நான் வந்தா நீ வாங்கிக்கோ ஜிஎஸ்டி, நோ வரி. நீ வெள்ளக்காரன் காலத்துல வரிகூடா இயக்கம் நடத்தின மாதிரி நான் உன் காலத்துல வரிகூடா இயக்கம் நடத்த வரி கிடையாது. ஒரு பேர் வரி கிடையாது. எனக்கு கண்டுதான் தானம், எனக்கு மிச்சம் இருந்தா தாரே வாங்கி போ. எனக்கு பத்தலை ராஜா, உனக்கு சோறு போடுறேன் சரி, ஆனா உனக்கு போட்டு ஓங்கட்டுல பிச்சடி சாப்பிட முடியாது. புரியுதா? நீ என்னை விட மாட்ட. ஏன் இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிற மாநிலத்தில் 2 நான் தான். 6,000 கோடி எனக்கு திருப்பி தரணும் தமிழ்நாடு அரசுக்கு. மத்திய அரசு தருமா? தராது. ஆனால் அந்த போ ரஷ்யாவுக்கு 6,000 கோடி நான் கடன் கொடுத்து. பெரிய குபேரர் பேர நீயே பிச்சைக்காக, நீயே 4 கீழே போயிட்டு இருக்கிறேன். பாகிஸ்தான் பங்களாதேஷ் சட்டம் நேபாளத்துக்கு கீழே போயிட்டு இருக்க. உலக வங்கி உனக்கு சொல்லுது காதல விழுதா எப்பா கீழே போயிட்டு இருக்கப்பா? உனக்கு ஒரு கவலையும் இல்ல. பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் போகும். நண்பு பிள்ளைகளே, நாட்டையும் மக்களையும் சிந்திப்பவனுக்கு சாதி மதம் கடவுளை சிந்திக்க நேரம் கிடைக்கும். சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மக்களையும் நாட்டையும் பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. அது அவசியம் இருக்காது. முடிஞ்சு விட்டுருவான். நான் சொல்றதெல்லாம் உனக்கு சிரிப்பா இருந்தது. நான் 5 தலைநகரம் மாத்தோன்னா காமெடியா பேசுறாங்க. 3 தலைநகர் பிரிச்சு போலீஸ்காரர்களுக்கு சுழற்சி முறையில் விடுமுறை விடணும். நானே சொல்லி சொல்லி ரொம்ப சோழ்ந்தேன். தம்பி எல்லாம் கிட்ட வந்துச்சு, இங்க வாங்கினேன். விடுமுறை விடுங்கிறேன். ஒரு அம்மா வந்து மருத்துவ முகாம் நடத்தி கொண்டு இருந்தோம். ஒரு அம்மா ரொம்ப நேரம் ஒரு அம்மா நின்னாங்க. சும்மா அவங்க ஐயர் அம்மா, ஐயர் விட்டு அம்மாவை தான் இருக்கு. என்னையே பார்த்துனாங்க. அம்மா கூட்டாங்க. அம்மா என்னம்மா, உன்னையதான் பாட்டு போலாம் நிக்கிறேன். சொல்லுங்கம்மா. கையை பிடிச்சிட்டு திடீர்னு விசிம்பி அழ ஆரம்பிச்சாங்க. என்னம்மா பிள்ளைகளை பள்ளிக்கூட கருப்பிட்டு நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல, சீக்கிரமா வந்து இருக்கதாவது செய்யி. அந்த வழியத்தான் சொன்னேன். நான் வந்தா போட்டு தள்ளிடுறேன். ஜெகன்மோகன் ரெட்டி பேசுறேன். அந்த தெலுங்கானா அரசுக்கு நான் பாராட்டுகிறேன். அந்த காவலர்களை தலைவணங்கி வரவேற்கிறேன். அவர்களை வணக்கம் செலுத்துகிறேன். உடனடியா ஒரே வாரத்துல விசாரிக்கணும், உடனடியா தூக்கு தண்டனை நிறைவேற்றணுங்கிற அதுதான் நான் சொல்றேன். நான் அந்த கயிறு செலவு மிச்சம் பண்ணணுங்கிற, அந்த வழக்கு செலவு மிச்சம் பண்ணணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னூடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது கை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தா நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கிட்டு எங்க பிள்ளை எங்க மூட்டை மாதிரி சேர்த்து புட்டா போட்டு போதுல அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை நடக்கிற மாதிரி பண்ணுவேன். வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைய போட்டு கவனமா போயிட்டு வரா சார், நல்லா இருப்பாதாப்பா. அந்த பிள்ளை பிடிக்கலா வந்திருப்பா, அடிச்சிருப்பா, கொண்டுருவாப்பா, கொண்டே வாப்பா. அப்பா நான் ஒண்ணு சொன்னேன், பொள்ளாச்சியில 6 பிள்ளையும் வன்புணர்வு செஞ்சு கொண்டுட்டானா வீட்டுல போய் சொல்லுவேன். ஆளாதீங்க, ஆறுதலா இருங்க, கவலைப்படாது, அடக்கம் செய்யாத கொஞ்சம் வெங்கடாவே போடுறேன். ஓகே, அவனை போத இப்ப போன. ரொம்ப கிடையாது, 4 போட்டின்னா செட்டாய் ராஜா. இது இல்லாம சரி பண்ண முடியாது ராஜா. ஓடுறான், 100 ஓடுறான், 200 ஓடுறான், 800 ஓடுறான், 1100 ஓடுறான், 5000 ஓடுறான். எப்படி வேணாலும் ஓடி வெற்றி கோட்டை தொடுன்னு சொல்லுவது இல்லையா ராஜா? ஒரு கோடு ஓட அந்த போட்டுக்குள்ள ஓடுன்றான். ஓடுறவனுக்கே போட்டு போட்டு ஓடணும்னா அவன் நாட்டுக்கு எப்படி இருக்கணும்? சரி வராது. நான் ஒண்ணு கேட்கிறேன், மனித உரிமை ஆர்வலர்கள்ட்ட, உங்க பிள்ளையை ஒருத்தன் தூக்கிட்டான், அவனை சட்டப்படி நீதிமன்றத்தில் நிறுத்தி உங்க பிள்ளை வன்புணர்வு செஞ்சு இதே மாதிரி சாராயத்தை ஊத்தி கொலை பண்ணி ஏற்பட்டார், மனித உரிமை மீறாம சட்டத்தின் முன்பு நிறுத்தி நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை பெற்று சுட்டு கட்டி விட்டாரு. அப்படி சொல்ல யாராவது இருந்தீங்க சொல்லுங்க, கடைபிடிப்போம். சோமாலியா நாட்டுல ஒரு நீதி அரசு பாலியல் கோர்ட்டு குற்றவாளிகளுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நீங்க வலையுறுத்தி இருந்து பாருங்க, உனக்கு வந்த உயிர் உறுப்பை அறுத்து வீசணும், அதான் தண்டனை. அதை நானே செய்வேன்னு அறுத்து வீசிட்டேன்.
நினைக்க பயப்படுவாங்க ராஜா, கணவரோட நினைக்க மாட்டா இப்படியே போவான், பொம்பளை பிள்ளைகள தலை ஒழுங்கி நடக்கணும்ல அதே மாதிரியே இப்படியே போவான். இப்ப ஆறு போராடா இல்லையா போவா, ஒழுங்கு வராது மாதிரி தேசியன் தம்பி எல்லாம் சொன்னாங்க பாருங்க. அதிகாரத்தை நாங்க கேட்கறது எல்லாத்துக்கும் சேர்த்துட்டான், மொத்தமா இஸ்லாமியர்களை குடிகள் அற்றவர்கள் குடியுரிமை அற்றவர்களாக ஆக்குங்க, சட்டம் ஆக்கும். என் கல்யாணி புதூர்ல என் மச்சினே ஆகிய சொத்தக்கரை பச்சார்கள் அப்படியே ஆக்கும். நான் வர ஆரம்பிச்சா நான் பச்சா நம்ம கைலாசு போவா கொண்டு கூட்டிட்டு போவேன், கிளம்பி போவேன். அங்க போய் அவர் கேட்கிற ராணுவத்துக்கு ராணுவ அமைச்சரா கூட போடுங்க நான் எடுத்துக்கிறேன் சொல்லி போவேன். ஒரு வேடிக்கை, ஈழ தமிழர்களுக்கு குடியுரிமையை நாங்க கேட்பது என்பது அது குடியுரிமை வேண்டாம், சொந்த நாட்டுக்கு திரும்பி போக சொல்லுங்க, அப்படியே திபெத்திய மக்களை திரும்பி போக சொல்லு, அனுப்பி பாருங்க, அனுப்ப மாட்டாங்க. ஆனா ஈழத்திற்கு என் மக்கள் போகணும் அப்படின்னு நீங்க சொல்ற பெருமக்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், போர் இல்ல, போர் முடிஞ்சு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, புலிகள் நாங்க அங்க இல்ல, சிங்கள ராணுவம் தான் இருக்கு, நாடு அமைதியாயிடுச்சு. ஆனா இன்னுமே மக்கள் அங்க வாழ முடியாதுன்னு எதிலியா அகதியா என் நிலத்திற்கு தமிழகத்திற்கு வர காரணம் என்ன? ஏன்னா வாழ முடியாத நெருக்கடி. தம்பி கலைஞன் பதிவு செஞ்சார், 4 பேருக்கு ராணுவ வீரன், 250,000 பேர்ல 200,000 பேர் என் தாய்நிலத்தில் குடியிருக்கான், முகாமிட்டுதான் ராணுவ முகாமுக்குள் மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியும் வாழ முடியும் என்று நம்புகிறா. யாரையும் இழுத்துட்டு போலாம், வன்புணர்வு செய்து கொலை செய்யலாம், யாரையும் வீடு போய் சுட்டு போடலாம், கேட்க நாதி கிடையாது. கொலைக்களத்திற்கு என் மக்களை அனுப்பு என்று சொல்வது எப்படி? அசாப் கடைக்காரன் ஆட்ட பத்திரமா பார்த்துக்கணும், ஒப்படைப்பது எப்படி பேச்சு கலத்தணுமோ அதே மாதிரிதான் இது. என் மக்கள் விரும்பும் போது அங்க போட்டு, ஆனால் விரும்பி நாங்கள் போறோம் என்று சொல்கிற மக்களை அதிக காலங்கள் இங்கு தங்கி விட்டீர்கள் என்று நீ என்ன பாடுபடுத்துறீங்க? ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு தண்டை வச்சிருக்கீங்க, 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் கட்ட வேண்டியது. அவங்க எங்க போவாங்க? முகாமில் இருந்த மக்கள் 4 லட்சம் எங்க போவாங்க? நேர என் அலுவலகத்துக்கு வந்து நிக்கிறாங்க, அவர்களோடு சேர்ந்து நாங்களும் கண்ணீர் விடுகிறோம். இந்த நிலைமையை மாற்றாது, நீ அங்க போ, அங்க போனா எப்படி இருக்கு? விரும்பும் போது என் மக்கள் அங்கு செல்லட்டும், அதுவரை இந்த நாட்டில் குடியுரிமை கொடுத்து குடிமக்களாக வாழவே. அதனால என்ன பிரச்சனை? படிக்க முடியும், படிச்சா வேலைக்கு போகும். ஒரு மிகச்சிறந்த நீச்சல் வீராங்கனை ஒரு தங்கை என் இடத்துல இருந்தான், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், முடியல. அவள் இந்த நாட்டின் குடியுரிமை பெற்ற மகளாக இருந்தால் இந்தியாவிற்கு ஒரு தங்க பதக்கத்தை பெற்றுக் கொடுத்திருப்பார். உலக நாடுகள் அப்படியா இருக்கு? கனடாவில் ராணுவத்தில் என் பிள்ளை இருக்கான், விமானம் ஓட்டுறான், வானூர் நிலையத்தில் வேலை பார்க்கறான், மருத்துவத்துறையில வேலை பார்க்கறான். என் பிள்ளைகள் தான் படிச்சு அந்த நாட்டின் மருத்துவர்களா இருக்கிறாங்க. கனடாவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த நாடு நவம்பர் மாதத்தை தை மாதத்தை எல்லாம் தமிழர் கலாச்சார நாட்கள மாதங்களாக அறிவிச்சு கொண்டாடுது. 10 கோடி மக்கள் அங்க இருக்கோம். தமிழர் தாயகத்துக்கு மட்டும் இந்த நிலத்திற்கு மட்டும் 8 கோடி தமிழ் மக்கள், கர்நாடகாவில் 1.5 கோடி தமிழர்கள், எல்லா மாநிலங்களிலும் 30 லட்சம் 40 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் என்று 10 கோடிக்கு குறைவில்லாத எண்ணிக்கையில் இந்த நிலப்பரப்புக்குள் தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் வாழ்றோம். எங்களுக்கு என்ன அங்கீகாரம்? எங்கள் ரத்த சொந்தங்களை வந்தவனையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் எங்கள் சொந்த ரத்த உறவுகளை அகலையாக வாழ வைப்பது எவ்வளவு அவமானமானது, எவ்வளவு வழி தொழிந்தது என்பதை அறிவார்ந்த என் மக்கள் என் தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்த்து, நீ போய் என்ன செஞ்சாய், என்னை விட, நான் என்ன செய்யறேன் பாரு. ஒரே ஒரு தடவை புயல் பாதிப்புல வெள்ளச்சேதத்துல போய் நான் பார்த்தோம், குமடி கொண்டிருக்க முகாமில் போய் என்ன பண்ணீங்க, எதுக்கு வந்தார், ஏன் வந்தார், என்ன பேசினாருன்னு அவ்வளவு வாலிய பிள்ளைகளை பொண்ணுகளை பிடிச்சு ஆட்டிச்சு முழங்காலு முட்டிக்கால நொறுக்கி சித்தரவா பண்ணி விட்டீங்க. எவ்வளவு வழிதாங்க நிக்கிறேன் ஒரு பிராந்தை உருவாக்குறது இந்த கருணாநிதி, சிறப்பு முகாம் என்ற ஒரு வலை முகாமை உருவாக்குறது இந்த ஐயா கருணாநிதி அவர்கள், யாருக்காக கிவிராஞ்சி? ஆனால் தமிழ் மக்களின் உரிமைக்கு போராடுகிற தமிழ் இன தலைவர் இப்ப ஐயா ஸ்டாலின் சொல்லி, ஈழத்தமிழர்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவிட மாட்டோம், சிந்தது கண்ணே இல்லையே, அவரை நாங்க கண்ணீர் சிந்தது. இதெல்லாம் உங்களுக்கே கூச்சம் இல்லையா? இப்படி நாடகம் போடுறது, இப்படி நாடகம் போடுறது. ஒண்ணு குவிக்கும் போது கூட நின்று வேடிக்கை பார்த்து புரோகத்தை செஞ்சுட்டு ஈழத்தமிழ் மக்களுக்கு குடியுரிமை கொடு. 18 ஆண்டுகளாக தொடர்ச்சியா மத்திய மந்திரி சபையில் இருந்து, யார் 10 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் 9.5 ஆண்டுகள் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த ஆட்சியில் நீங்கள் இருந்தீர்களே, அப்போது இந்த மக்களுக்கு குடியுரிமை பெற்று தராது என்ன வழி கொண்டிருந்தீங்க, என்ன செய்து கொண்டிருந்தீங்க? கேவலம் தமிழர்கள் இருவர் என்று ஆட்சி செய்யறாரு. ஒரு படத்துல தம்பி உரையாடுகள், நாங்க ஒரு ஓட்டு தான் போட்டோம், எங்களுக்கு 2 முதலமைச்சர் கிடைச்சிருக்காங்க, மற்ற மாநிலத்தை விட எங்க மாநிலம் எவ்வளவு பெருமையா இருக்கு, சிறப்பா. 2 முதலமைச்சரும் பச்சை தமிழர்கள், ஏன் இந்த ரத்த துடிப்பு, இந்த உணர்வு எழுச்சியவர்களுக்கு வரலன்னு புரியல, ஏன் வரல? இங்க இருக்கிற பூரா நம்மள இந்து இந்து தெரியுதா, ஈழத்தமிழர்கள் இந்துவாவே கருது, நம்ம இந்துக்கள் இல்லை என்பது சரித்திர சான்று, அது உண்மை, அது வேற. நம்ம சைவர்கள், சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள், மாயுனை வழிபடுகிற வைணவர்கள், நம் சமயம் தனி, நம் மெய்யல் கோட்பாடு தனி, அதைத்தான் நாங்கள் செய்யறோம். மீண்டலும் தமிழர் சமயங்கள் என்று நாங்கள் மீட்டு உருவாக்கம் செய்வோம். நீங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க, சிவன் முருகன் எங்கள் மூதாதைகள், எங்கள் முன்னோர்கள், நாங்கள் சைவர்கள், நாங்கள் மாயோனை வழிபடுகிற திருமாலை பெருமாள், திருமால் பெருமாள் என்ன, நம்ம மாயோன் தான் திருமால் பெருமாளா, பெரிய கற்பன் சின்ன கற்பன் அழைக்கப்படுவது, மால் என்றால் கருப்பு, வணங்குகிற தெய்வத்தை மரியாதையை அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று அழைக்கிறோம். எல்லாத்தையும் தேடிக்கொண்டார்கள், சற்று ஏமாந்தால் வல்லுவரை தூக்கி போய் அவர்களால் நோக்கி விடுவார்கள். அதேதான் அதே நடந்தது. தம்பி கலைஞர் பேசுறாரு, விவேகானந்தரை தனதாக்கி மராட்டி மன்னன் சிவாஜி அந்த மரத்துக்கு எதிராக அவனத்துக்கு தன் குறியீடாக்கி, வைகுந்தர் வைகுந்தர் ஐயா வைகுந்தர்
இந்த இந்த இவர்களுடைய கோட்பாடு, இவர்களுடைய தர்மம், இந்த மனதர்மம், இந்த சிந்தனைக்கு எதிராக புரட்சி செய்து அன்பு வழி என்று ஒரு மதத்தை கட்டி எழுப்பினார். அவரை இந்து மதம் குறியீடாயிட்டார். எப்படி இருந்து பாரு, கோயிலுக்குள்ள உன்னை விடலையா, கோயில் திட்டுடா போடாதான். பட்டை எப்படி போடணுமா, போட்டார். பேர் என்ன, பேரு சேரமான் பெருமான், அதாவது பேரு முடிசூடும் பெருமான், அதாவது பேரு அவரை முத்துக்குட்டின்னு சொல்ல சொன்னார். இவர் பாக்குறாரு, 7 வயசு என்னது, நம்ம முடிசூடும் பெருமான்ங்கிறது நம்ம பேரு, பனம்பு மாலையை வச்சு சேர நாட்டை ஆண்ட பெருமான், இந்த சேர மன்னனுடைய வாரிசு, இவ வந்து முடிசூடும் பெருமான்னு பேரு. எதுக்கு இவன் வந்து முத்துக்குட்டி வைக்க சொல்றான்னு, அப்பதான் அவர் சொன்ன கோயிலுக்குள்ள போகக்கூடாது, சரி கோயில் எனக்கு விடுறா, சாமியை கும்பிடக்கூடாது, நீதாண்டா சாமி, எதிர்புரட்சி நீதான் சாமி. எப்படி, கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து ஒன்னே வழிபடுவன், இப்படி போடாத பட்டை என்ன, நாங்க சைவர்கள், இப்படி போடாத பட்டை என்ன, விடுறா ஹலீடா போட நேர போட தூக்கி நிமித்தாங்க, முட்டி கீழே வேட்டியை கட்டக்கூடாது, கட்டா தலையில கட்டா, எல்லாமே எதிர்புரட்சி. இன்னைக்கு அவர் கோயில வண்டி விஷ்ணு ஒரு வச்சுக்கிட்டு சாமியை வச்சுக்கிட்டு உருவ வழிபாடு கூடாதுன்னு சொன்னார். காரணம் என்ன, சிலையை கடத்திடுவாங்க, அவர் கம்ப முன்னாடி தெரியும், அங்க ஒரு பொன்மாளிக்க வேலை எங்கிருந்து வருது, அவர் ஒருத்தர படுத்துற பாடு உள்ள இருந்து மணியாற்ற குருமாருக்கு தெரியாம சில கலவு இருக்கு. ஒரு வயது வயசு கடத்திட்டு வேற சிலையை உள்ள வைக்கும் போது தொட்டு தினம் குருவாக்கி பூஜை செய்யற குருவுக்கு தெரியாத வேற சிலை பேசுவார்கள். நம்ம இந்து என்றார்கள், இப்ப பேசுகிறவர்கள் செத்து விழுந்த தமிழர்கள் இந்துக்களாக கருதப்படவில்லை. ஆயிரக்கணக்கான சிவன் முருகன் வழிபாட்டு தலங்கள் இருக்கப்பட்டது, இவர்கள் வாய் திறந்து பேசவில்லை. இன்றைக்கு நீராவில் அங்க பிள்ளையார் கோயில்ல அந்த ஒளி புத்தர் ஒரு புத்தருக்கு இறந்த புலத்தை பதவி புதைச்சு சுடுகாராக நம்ம கோயில் அங்க புத்தர் சிலை கொண்டு நிறுவான் பிள்ளையார் எடுத்துட்டு கொண்டு வச்சிருவான். எல்லாருக்கும் தெரியுது, ஏறுவர்கள் பேசல, இது மதமாக மோதலை என்கிறார்களே. மதம் பார்த்து தான் இவர்கள் சலுகைகளை தருவார்கள் என்றால் மனிதம் எங்கிருக்கும் என்பதை அன்பிற்குரிய பிள்ளைகளை அருமை சொந்தங்கள். நம்ம இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கிறோம், இந்த NRCங்கிற குடியுரிமை சான்றிதழையும் நம்ம எதிர்க்கிறோம். முதல்ல உங்க சான்றிதழ்லாம் வெளியிடுங்க, அப்புறம் எங்க சான்றிதழை பற்றி பேச. நாம் ஒருபோதும் இதற்கு ஒத்துழைக்க கூடாது. மற்றவர்கள் சட்டம் கொண்டு வந்தாலும் கொண்டு வரவில்லாட்டாலும் ஏற்றாலும் எதிர்த்தாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒருபோதும் ஏற்கப்படும். நம்மள மொத்த பேரையும் குடியுரிமையற்றவர்கள் என்று அவர்கள் அறிவித்தாலும் அறிவிக்கிறோம். சரி, எங்களை எல்லாம் என்ன செய்யறான்னு இருக்க, ஒரு முகாம் தேவியா வீடு, நாங்களாம் அதுல இருந்துட்டு நாங்கள் தமிழர்கள், அதே நம்ம நாடாக்கிறோம், தனித்தீவாக்கி நம்ம நாடாக்கி தமிழர்கள் வராங்கப்பா. நாங்க ஒரு சாமியை கும்பிட்டு நாங்க பாட்டுக்கு அண்ணன் தம்பியா சாதி மதங்கள்லாம் கடந்து நிம்மதியா வாழ்ந்து சேர்த்துப்போம். இவர்கள் நினைக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள், இவர்களே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுகிறான், இந்த சட்ட முடங்கு பிடிக்கல எரிச்சலாருக்கு, அடக்கி வை, ஒரு நாள் அதை பின்பற்றி அதிகாரத்தை கைப்பற்றிக்க, அப்புறம் கிழிச்சு தூர வச்சுட்டு ஒரு பிடிச்ச மாதிரி எழுதிக்கீங்க. அதை நாங்கள் செய்வோம். இந்திய பெருநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசியன மக்களையும் திரட்டுவோம். அவர்களுக்கு ஒன்றானால் நாங்க நிற்போம், எங்களுக்கு ஒன்றானால் அவர்கள் நிற்பாங்க. அப்படித்தான் என் பிள்ளைகள் திரிபுராவில் போய் அங்கே போராடி என் தங்கைக்கு அருகில் நின்றது. அப்படித்தான் சீக்கிய மக்களோடு நாங்கள் ஐயா ஜக்மோகனோடு நிற்கிறது. அப்படித்தான் காஷ்மீரிய மக்களுக்கு அங்க விடுக்கிற மாணவ பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து போராடினோம். அப்படித்தான் நாங்கள் NRC கேட்கல, நேஷனல் இன்னர் என்று பெருமைக்கும். நீ வந்து என்ன சொல்றாரு, அது இன்னர் என்று பெருமைக்கும். நுழையும் போது பீகார்ல இருந்து ஒருத்தன் வரானா, தொடர்வண்டியில வரானா, வானூர்தியில வரானா, பேருந்துல வரானா, அங்க நிறுத்து, எங்க போற, என்ன வேலைக்காக போற, உன் சொந்த ஊர் இது, உன் அப்பா அம்மா என்ன, உன் வயசு என்ன, உன் கல்வி தகுதி என்ன, உன் ஊர் இது, எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு எவ்வளவு நாள் இங்க இருப்ப, பதிவெடுத்து உள்ள நீ எங்க போய் தங்குவ, அப்படித்தானே எங்களை உள்ள அனுப்புறோம். கனடாவுக்கு போனோம்னா எங்களுக்கு அனுமதி கொடுத்து, உள்ளுடைய அனுமதி கொடுக்கும் போது எங்க தங்குவா, எதற்காக வருகிறார், எல்லாம் இருக்கிறார்ல. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த உரிமை கூட தம்பி ராஜீவ்காந்தி பேசுற, இது மாநில உரிமை, நீ என கொடு அப்படின்னு நேஷனல் இன்னர் என்ட்ரி பெர்மிட் அதை கொண்டு அவன் இருக்கட்டும், அவனால பிரச்சனையா அதை நாங்க பாத்துக்கோம், அவன் எப்ப இருக்கணும் எப்ப போறோம்னு நாங்க முடிச்சு. நீ எல்லாரையும் அனுப்பிட்டு இங்க உணர்ந்து விடுச்சு, நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இந்தியா முதல்ல ஒரே நாடா, யாரு உட்காந்து பேச வர்றது, யாருக்கு, இந்தியா ஒரு நாடு கிடையாது, பல நாடுகளின் ஒன்றியம், மாநிலங்களில் ஐயா பா சிதம்பரம் அது கூட பதிவு செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, இது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மறந்து விடாதீர்கள், நீ மொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்துல குவிப்பது என்பது கொடுங்கோன்மை, அதுதான் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் எதிரானது. நான் பல தடவை பதிவு பண்ணிக்கேன் புரட்சியாளர் சொன்னது, இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை ஏற்படும், அங்கு மக்கள் தானாக கிளர்ச்சி செய்து புரட்சி செய்வார்கள், அது வந்து கொண்டிருக்கு. உங்களால கிளர்ச்சி அடக்க முடியல, சொல்றீங்க, மாணவ பிள்ளைகளை போராட்டக்காரர்களை அடிச்சு விடுக்கிறீங்க, ஏன்னா உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்தை உருவாக்கக்கூடாது என்று நினைக்கிறீங்க, அதுதான் கொடுங்கோன்மை, அதுதான் கொடுங்கோன்மை. இஸ்லாமிய மக்களை மதத்தின் வாழ்வெட்டு நீங்க வேறுபடுத்தி பார்த்து இங்க குடிகளற்றவர்களாக ஆக்க துடித்தால் எங்களுக்கு நீ குடியுரிமை கொடுக்காம போ, அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறேன், இவ்வளவு காலம் வந்துட்டு கொஞ்ச நாள் தான், ஆனால் இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்ப கடமைப்பட்டவர்கள், அதனால எழுப்பணும். அப்படி நீங்கள் இஸ்லாமிய மக்களை புறந்தளி விட்டது இந்த நாடாக ஆக்க நினைத்தால் இந்தியா ஒரே நாடாக இருப்பது கனவிலும் நிகழாது என்பதை நீங்கள் காணப்படுத்த. இந்தி மொழிதான் ஒரே மொழி என்று சொன்னபோது நான் சொன்னேன், பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். அதை கவனத்தில் வச்சுட்டு அதுக்கு சரித்திர சான்று நீங்கள் பிரசவித்த குழந்தை பாகிஸ்தான், பாகிஸ்தானும் நீங்களும் சேர்ந்து பிரசவித்த குழந்தை பங்களா, கவனத்தில் வச்சுட்டு பேசணும்.
இந்த சின்ன பசங்களா கூட்டிட்டு கருப்ப சட்டையை போட்டு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓரத்துல கத்திட்டு நினைக்கூடாது ராஜா. உலகத்தில் எல்லா புரட்சிகரமும் இப்படிதான் நடந்திருக்கு. எல்லா புரட்சிகர போராட்டங்களும் ஒரு புள்ளியில இருந்தா தொடங்கி இருக்கு. கவனமா வச்சு பேசணும். இன்னும் 4.5 ஆண்டுகள் ஆட்சி இருக்குங்க. 4.5 ஆண்டுகள் தான் அளவு பெரிய நேர்மையாளர்களே. நீங்க ஒரு தடவை அந்த வாக்கு எந்திரத்தை விட்டுட்டு தேர்தலை சந்திங்க. நீங்கள் எப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். டாட்டாவுக்கும் அதானிக்கும் 35,000 கோடி கடனை தள்ளுபடி செய்துவிட்டு முதல்வர் பிரதம அமைச்சரின் வீட்டு வாசலே மானத்திலிருந்து நிர்வாணமாக நின்று போராடிய விவசாயிகள் வேளாண்குடி மக்களின் கடனை தள்ளுபடி செய்யாத பெருமக்கள் நீங்க. உங்களுடைய நேர்மையை நாங்கள் நன்கு அறிவோம். ஆனால் இந்த குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். தமிழ் தேசிய பிள்ளைகள், தன்மானமிக்க இனமானமிக்க தமிழ் பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் இந்த சட்டத்திற்கு ஒத்துழைக்க மாட்டோம். குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் எங்கள் எதிர்ப்புணர்வை இதற்கு காட்டுவோம். முடிந்தால் நாடு தழுவி ஒரு கையெழுத்து இயக்கத்தை இதற்கு எதிராக நாங்கள் நடத்துவோம். இந்திய நாட்டின் உயர்ந்த நீதிமன்றத்திலே இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப் போகிறோம். பலர் தொடுத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி அங்கு இருக்கிற என்னுடைய தம்பி துறவு பாரி அவர்கள் இதற்கு முனைப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறோம். உளமாற நாங்கள் இதற்கு எதிராக நாங்கள் இந்த சட்டத்தை அப்ப நீங்க சொல்ற மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இஸ்லாமியர்களை நாங்கள் குடியுரிமையற்றவர்கள் ஆக்குங்கிற மாதிரி நாங்க தமிழ் தேசிய மக்கள், இது என் நாடு, நாங்கள் பிறமொழியாளர்களை குடியுரிமையற்றவர்களை ஆக்கி வெளியேற்றினா நீ என்ன செய்வ? மதத்திற்காக மாநிலம் எப்படி, நாடு எப்படி உருவாகும்? நான் மோடி ஐயா கேட்கிறேன். மோடி ஐயா 6 வயதில் இருக்கும் போது நீங்க RSS கொடியை பிடிச்சுக்கொண்டு குஜராத் தனி மாநிலமாக போராடி இருக்கீங்க. மகாராஷ்டிரால இருக்கிற இந்து, குஜராத்தில் இருக்கிற இந்து, அப்புறம் எதுக்கு தனி மாநிலம்? ஒரே மாநிலத்திலிருந்து கும்பிடுச்சிருக்கலாங்க ராஜா. எதுக்கு தனி மாநிலம் கேட்கீங்க? ஏன்னா அவன் மராட்டிய, நீ குஜராத்தி, அதான் காரணம். உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சேர்க்கீங்க ராஜா. என்ன ராஜா, கவனமா வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். ரொம்ப நேரமா நாற்காலி வேலையில கால் கழிஞ்சு நிக்கிறீங்க. நீங்க எங்க நிலைப்பாடு, நாங்க அதை எதிர்ப்போம். எந்த நிலைக்கும் போய் எதிர்ப்போம். இவங்க எல்லாம் எதிர்த்து என்ன போதுங்க? தேர்தல் வந்து ஒரு இடத்துல போட்டியிடாத நீ பெரிய கட்சியா? எல்லா இடத்துலயும் போட்டியிட நாங்க பெரிய கட்சியா? போர் வரும்போது சொல்றோம்ல, எல்லா போரையும் போட்டு எல்லா சண்டையிலும் கலந்துக்கிறவன் தான் வீரன். அவர் பயங்கரமான வீரர். போர் வரும்போது படுத்துக்குவாருங்கிறது நான் வீரன். இதெல்லாம் போர் இல்லாம அக்க போற, இந்த போருக்கெல்லாம் வரமாட்டியெல்லாம் வைக்க போறா? இதுக்கெல்லாம் வர்றது போறா? தெரியும், அதைத்தானே போறோம். திரும்ப திரும்ப நாம் பதிவு செய்வது சிறுபான்மை என்ற சொல்லையே நாம் அறுத்து இருக்கிறோம். நாட்டின் குடிமக்களின் மதத்தின்பால் அவன் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பார்ப்பதை நாம் வெறுக்கிறோம். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அதைத்தான் எமது புரட்சி பாவலன், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று முடங்குகிறார் என்பதை புரிந்து கொள்ளவர். இந்த மாநிலத்திற்குள் கேரளாவிலிருந்து ஒருவர் வந்தார், அவர் திராவிடர் இந்து. ஆந்திராவிலிருந்து ஒருவர் வந்தார், அவர் திராவிடர் இந்து. கர்நாடகாவிலிருந்து ஒருவர் வந்தார், அவர் திராவிடர் இந்து. பீகாரிலிருந்து ஒருவர் இங்கு வந்தார், அவர் இந்தியன் இந்து. மகாராஷ்டிராவிலிருந்து ஒருவர் வந்தார், அவர் இந்து இந்தியன். ஆனால் இந்த நிலத்திலிருந்து ஒருவன், ஒரு தமிழ் பிள்ளை, எந்த மாநிலத்திற்கு எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவன் இந்து அல்ல, அவன் இஸ்லாமியன் அல்ல, அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் தமிழனாகத்தான் பார்க்கப்படுகிறான் என்பதை. மகாராஷ்டிரால 26 லட்சம் பேர், 36 லட்சம் நாங்க தமிழன். மலேசியால 36 லட்சம் பேர் தமிழன். அப்படிதான் பாக்குறோம். கனடாவில நாங்க போய் வாழ்றோம், குடியுரிமை பெற்று ஆனாலும் நாங்கள் தமிழ் அகதிகள். தமிழர் எங்கு போனாலும் எங்களை தமிழர்கள் என்று அடையாளத்துடன் பார்க்கிறார்கள். நாங்கள் மற்றவர்களைப் போல இங்கு வந்து பச்சை தமிழர், மஞ்சள் தமிழர், வெள்ளை தமிழர் என்று மாறிக்கொள்கிறார்கள். எனவே நன்மைக்குரிய உறவுகளின் உடன் பிறந்தார்கள். இந்த குடியுரிமையின் சட்ட திருத்தத்தை எதிர்த்து நடந்த இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே தலைமையற்று நடத்துவதாக இருந்த திருமதிக்குரிய நம்ம ஐயா மணியரசன் அவர்கள் வருகிறார்கள். அவருடைய அமைப்பை சார்ந்தவர்கள் வந்திருப்பார்கள். பங்கேற்ற அனைத்து என் உடன் பிறந்தார்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த சட்டத்தை அதை நிறைவேறது இல்லை, ஆனால் நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். அதற்கான எதிர்ப்பு எதிர்நிலையை நாம் நிறைவே காட்டுவோம். எனவே என் அன்புக்குரிய சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழ்